உலக தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். என்ன நேயர்களே, கேள்வி பதில் நிகழ்ச்சியில 153 நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்றைய ஒரு தலைப்பு, ரஜ்ஜு பொருத்தம் காதலுக்கு தடையா? காதலிப்பதற்கு திருமண பொருத்தமே தடைதான். காதலிப்பவர்கள் திருமண பொருத்த அட்டவணைக்கே போகாதீங்க. வருங்கால ஜோதிடர்களே, ஜோதிட ஆர்வலர்களே, வருங்கால காதலர்களே, ஒன்று, ஜாதகத்தை பார்த்துட்டு காதலிக்க முடியுமா? காதல் என்பது என்ன? அவரவர் ஆழ் மனதில் இன்னாருக்கு இன்னாரை பார்த்தவுடன் இவர்தான் தன்னுடைய மனவாளன், அதாவது கணவன், இவள்தான் என்னுடைய லைஃப் பார்ட்னர் என்ற எண்ணம் உங்களுக்கு வறுமையானால் மலேசிய நாட்டில் போங்க. எனது பங்காளிகள் அங்கே 600 பேர் இருக்காங்க, ரெகுலர் கஸ்டமர். அத்தனை பங்காளிகளில் ஒரு குறிப்பிட்ட ஒரு 15-20% தவிர மீதி எல்லாமே லவ் மேரேஜ் தான். அவர்கள் அனைவருமே இந்த திருமண பொருத்தத்தை பார்த்தார்களா? ரஜ்ஜி பொருத்தத்தை பார்த்தார்களா? யோனி பொருத்தத்தை பார்த்தார்களா? மன வாழ்க்கையில் பிரச்சனை வந்து பிரிவினை வர்றது அது வேற, அது வந்து உங்களுடைய ஜாதகம். ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணம் அப்படின்னு இருந்தால் அவங்க ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணம் செய்கிறாங்க. ஆனால் ரஜ்ஜு பொருத்தம் காதலுக்கு தடையானா தற்சமயம் அப்படி தான் ஓடிக்கிட்டு இருக்கு. நான் ஒரு வீடியோ 2 வருஷம் கரெக்டாக 2 வருஷம் இருக்கும், 505 கமெண்ட்ஸ் இருக்கும். அதில் ஒரே ஒரு கமெண்ட்ஸ் தான் பேடாக இருக்கும், அதாவது புத்திரநாசம் அப்படிங்கிறது ஒரு சூரியனுடைய நட்சத்திரம். கிருத்திகை, அவங்களும் ரெண்டு பேரும் கிருத்திகை, ரெண்டு பேரும் உத்திர நட்சத்திரம். நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், ஆனால் என்னுடைய குழந்தை ஒரு 11.5 வயசு இருக்கும்போது இறந்து விட்டார்கள். பட் அது அவங்களுடைய ஜாதகம். 11 வருஷத்துக்கு வரைக்கும் குழந்தை பிறக்காமல் இருந்திருக்கும். அந்த லாஜிக் உண்மைனா குழந்தை பிறக்கக்கூடாது. புத்திரநாசம் என்றால் குழந்தை கிடைக்காதுன்னு அர்த்தம். வழியே குழந்தை இறந்து போடுங்கிறது இல்லை. ஆக இதெல்லாம் ஏன் சொன்னாங்கிறது அதில் விளக்கமாக சொல்லியிருந்தேன். இந்த காதலர்களுக்கு நான் வீடியோலாம் போட்டு கொடுக்குற மாதிரி ஆச்சு. ஒரு 4-5 குடும்பங்களை வந்து ஒன்றா சேர்த்து வச்சிடும். எப்படின்னா, அவங்க பேரண்ட்ஸ் பார்க்கறதுக்காக லவ் பண்ணவங்களுக்கு இந்த எதனால் சொல்லப்பட்டது, எதனால் அந்த லாஜிக்லாம் என்ன அப்படின்னு, இன்னாருக்கு இன்னார் வந்து கல்யாணம் வந்து அவங்க விரும்பி திருமணம் செய்கிறதுக்கு உண்டான அமைப்பு எப்படி உங்கள் பொண்ணு ஜாதகத்தில் இருக்குது, அப்போ அவங்க தானே விரும்பி கல்யாணம் பண்ணணும்னு இருக்குது, அவங்க விரும்புகிறவங்கள ஏன் பொருத்தம் பார்த்தீங்க, அதை எதுக்கு பார்க்குறீங்க? நானும் இதே இடத்துல தான் உட்காந்து ஜோதிடம் சொல்லிகிட்டு இருக்கேன். 25 வருஷமாக நீங்கள் வாங்க, நேரில் உட்காந்து பேசுவோம். வீடியோ பார்த்ததுக்கப்புறம் ஒரு சென்னையிலேருந்து அடித்தார் ஃபோன், ஐயா இது போன்ற விளக்கத்தை நான் இதுவரை பார்க்கவில்லை, கேட்கவில்லை. ஜென்ரலாக எனக்கு வந்து அந்த ஜாதக ரீதியாக ஜோதிடர்களை பார்க்கக்கூடிய சூழ்நிலைகள் வரும்பொழுது, அப்போ 2-3 பேரை பார்க்கும்போது அவங்க பொருத்தம் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. ஏன் பொருத்தம் இல்லைங்கிறது விளக்கம் எனக்கு கிடைக்கல. ரஜி தட்டுது ஆகாதுன்னு சொன்னாங்க, ஆனால் நீங்கள் தான் அதுக்கு வியாக்கியானம் கொடுத்தீங்க கரெக்டாக. இப்போ தான் எனக்கு புரியுது, சிரசு ரஜ்ஜு ஏன் ஆண் மரணம் என்று சொன்னார்கள், கழுத்து ரஜ்ஜு ஏன் பெண் மரணம் என்று சொன்னார்கள், வயிறு ரஜ்ஜு ஏன் புத்திர நாசம் என்று சொன்னார்கள், அதே மாதிரி தொடை ரஜ்ஜு ஏன் திரவிய நாசம், பாத ரஜ்ஜு ஏன் பிரயாணத்தினால் தீங்கு உண்டாகும். அந்த வீடியோவை பாருங்க, சொல்லியிருப்பேன். அது காதலர்களுக்கெல்லாம் அவசியம் பொருத்தம் வந்து அந்த ரஜ்ஜு பொருத்தத்தை பார்க்காதீர்கள். இன்னாருக்கு இன்னார்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா மேரேஜ் பண்ணுங்க. நான் எவ்வளோ விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் பேசிகிட்டே இருக்கோம். இது ஒரு 250 பேர் டெய்லி பார்ப்பீங்க, 250 பேர் அதே தலா 10 பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அந்த லவ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் புரியட்டும், காதலர்களுடைய தாய் தகப்பனாருக்கு புரியட்டும். பயந்துக்கிறாங்கள்ல பாவம். நாங்கள் 7 ஆண்டுகள், அந்த கமெண்ட்ஸில் போய் பாருங்கள், நாங்கள் 7 வருடமாக காதலிக்கிறோம், இந்த ரஜ்ஜி பொருத்தத்தினால திருமணம் நின்று விட்டது, பெற்றோர்கள் பொருத்தம் இருந்தால் திருமணம் என்று சொல்லிவிட்டார்கள், நாங்கள் திருமணம் ஆகாமலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதே ஒரு சிலர் வந்து இந்த நிகழ்ச்சியை இன்னைக்கு பார்த்ததுக்கப்புறம் தான் இந்த விழிப்புணர்வு எங்களுக்கு ஏற்பட்டது, பயம் எங்களை விட்டு அகன்றது, நாங்கள் மிக மன நிறைவாக இருக்கிறோம். அதுதாங்க வேணும். ஒரு அஸ்ட்ராலஜருக்கு ஒரு டாக்டருக்கு என்ன வேணும்? நோயாளி நோயினுடைய தாக்கத்திலிருந்து விடுபடும் பொழுது மருத்துவருக்கு ஒரு மனநிறைவு கிடைக்கும்.
சோதிடருக்கு இந்த மாதிரி ஒரு கிரக தாக்கங்களினால ஒரு விஷயத்தினால அவங்க வந்து ரொம்ப மனசுல பீதியில இருந்து அதை விட்டு நான் வெளியில வந்துட்டேன் சார், கமெண்ட்ஸ்ல பார்க்கும்போது தெரியுதுல்ல, அதில் விட்டு வெளியில் வந்தேன், நீ விளக்கம் கொடுத்ததுக்கு அப்புறம் மன நிறைவா இருக்கு அப்பா சாமி அப்படிங்கும்பொழுது எனக்கு மனநிறைவு. அதனால ரஜி பொருத்தம் காதலுக்கு தடையா? ரஜி பொருத்தம் என்பது காதலுக்கு தடை இல்லை. காதலர்கள் தான் விரும்பிய வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து வாழுங்கள். உங்களுடைய வாழ்க்கை எவ்வாறெல்லாம் இருவரும் இணைந்து எதிர்காலத்தில் சிறந்து வாழ்க்கை வாழ முடியுமா, பிரச்சனைகள் வருமா அப்படிங்கிறத வேணா இண்டிவிஜுவல் ஹாரஸ்கோப்பை கொண்டு வாங்க, நான் உங்களுக்கு தெளிவாக உங்களுக்கு பார்த்து சொல்கிறதுக்கு கடமைப்பட்டிருக்கேன். சரிங்களா? ரைட். இன்று 153வது கேள்வி பதில் நிகழ்ச்சி, 24 பிப்ரவரி நம்ம அதை படப்பிடிப்பு நடத்திக்கிட்டு இருக்கோம். லக்ஷ்மி லக்ஷ்மணன் அவங்க சொல்கிறாங்க, ஐயா வணக்கம், லக்ஷ்மணன், உங்கள் சேவை அருமையாக உள்ளது, நன்றி. நன்றி ஐயா. அடுத்தது ஆஸ்ட்ரோ குவஸ்டின் ஆன்சர் 22, ஐயா சொல்வது உண்மை, எனக்கு பணம் வாங்காமல் வழிகாட்டினார், அவ்வளோதான். இது கமெண்ட்ஸ். இது போன்று பணம் காட்டாமல் நாம் வந்து பணம் வாங்காமல் வழிகாட்டிய உங்களை வந்து நம்ம எப்படி சொல்கிறது? நான் சொல்லக்கூடாதுல்ல, பெருமைக்காக சொல்கிறாம்பாங்க, இவரே சொல்கிறார். எல்லாரிடமும் பணத்தை எதிர்பார்த்து இந்த தொழிலில் ஈடுபட முடியாது. சிலருக்கு பணத்தை ஜாதகம் பார்த்த பிறகு அனுப்பி வைத்து விட்டேன். ஒருவர் சொன்னார், அவருடைய பெயரையும் ஊரையும் சொல்லக்கூடாது, மிகப்பெரிய அளவில் மிக மிக பெரிய அளவில் வாழ்ந்தவர், அவருடைய அவருடைய மனைவி அவருடைய மகன் மூவருக்கும் ஜாதகம் பார்ப்பதற்கு எவ்வளவு தொகை என்று வாட்ஸ்அப்பில் 2 வருஷத்துக்கு முடி அனுப்புகிறார். நான் இவ்வளவு தொகை என்று சொல்கிறேன். அதில் மூவருடைய ஜாதகத்தை 2 பேருக்கு உண்டான ஃபீஸ் வாங்கிட்டு உங்களால் சொல்ல முடியுமாங்கிறார். நான் என்ன சொல்கிறேன், முதலில் சென்ட் மீ யுவர் டேட்டா பர்த், ஏன்னா ஒரு நாள் பணம் கொடுக்க முடியலங்கிறாரே. கடைசியில் பார்த்தா அவர் என்னை பார்க்க வர முடியல, 1 வருஷத்துக்கு முடி அவங்க மனைவி இறந்துடுறாங்க பாவம். கடைசியாக என்ன பண்ணுறாரு, மறுபடியும் அவர் விடாமல் என்கிட்ட பேசி ஆகணும்ட்டு, நாங்கள் இருவருடைய ஜாதகம் இருக்கிறது, எவ்வளோ ஃபீஸு, மறுபடியும் நாம் அனுப்புகிறோம், ஒருவருடைய ஃபீஸை வாங்கி கொண்டு இருவருக்கு சொல்ல முடியுமா என்கிறார். முதல்ல அனுப்புங்க ஐயா டேட்டா பர்த் டயத்தை அனுப்பி, அவர் பணத்தையும் அனுப்பி விட்டுறார். ஜாதகத்தை பார்க்கும் பொழுது நமக்கே கண்களில் நீர் திரண்டு வருகிறது. பார்த்து முடித்துவிட்டு, வாருங்கள் ஐயா, வாழ்ந்த மனிதர், கீழே விழுந்து கிடக்கிறீர்கள், விழுந்து கிடப்பது வெட்கம், உங்களை தூக்கி விடுகிறேன் என்றேன். நான் என்ன செய்வது என்றார், திருப்பூருக்கு வாருங்கள்னு திருப்பு முனையை நானே ஏற்படுத்தி விடுறேன். திருப்பூர் வருவதற்கு என்னிடம் பணம் இல்லையே என்றார். ஏன், உங்கள் பணம் தான் என்னிடம் இருக்கிறதே. அடுத்த நிமிஷம் அந்த பணத்தை அப்படியே அவருக்கு அனுப்பி விட்டேன். இது உங்களுடைய பயண செலவுக்காக இருக்கட்டும். திருப்பூர் திரும்பிய பக்கமெல்லாம் வேலைக்கு ஆட்கள் தேவை என்று இருக்கக்கூடிய ஊர், எல்லோருக்கும் வாழ வழிகாட்டி அந்த ஊர் இருக்கிறது. வாருங்கள், ஒரு பெட்டி கடையோ அல்லது ஒரு ரெஸ்டாரண்ட் ஒரு ஹோட்டலையோ வைத்து பிழைத்து கொள்ளலாம் என்று அவருக்கு அனுப்பணும். ஏன் இதெல்லாம் உங்களுக்கு சொல்ல வரோம் அப்படின்னா, இது வருங்கால ஜோதிடர்கள் தெரிஞ்சுக்கணும். சும்மா ஃபீஸ் அனுப்பி விட்டுரு, வெளியில் அவங்கள்ட்ட கல்லாப்பட்டியில் கொடுத்துட்டு தான் உள்ளே வரணும், 10 நிமிஷம் தான், அதுக்கு மேலே டாப்அப் பண்ணணும், 3 கேள்விகள் தான் அப்படின்னீங்கன்னா இந்த கலையை நீங்கள் கற்றுக்கக்கூடாது. இது வந்து இந்த கலை விளையாக்குவதற்கல்ல, நமக்கு ஜீவனத்துக்கு வேணும், ஆனால் அவங்களுக்கு முதல்ல ஜீவனத்துக்கு நாம் வழிகாட்டியாக இருக்க வேண்டும் என்பது என்னுடைய கருத்து, அவ்வளோதான். வருங்கால ஜோதிடர்களே, இதெல்லாம் கர்மாவின் அடிப்படையில் வாங்கக்கூடிய பணம், அந்த பணம் அவர்களுக்கு நல்ல வழிகாட்டிய அந்த மன நிறைவில் அவங்க ரெக்கமெண்டேஷன் பண்ணி அதன் மூலம் வர்றதை நம்ம வாங்கிக்கலாம். அதனால் இவர் வந்து இவர் பார்த்தீங்கன்னா எனக்கு பணம் வாங்காமல் வழிகாட்டினார், ஒரு பாவம் கஷ்டம். ஆண்டாள் என்ன சொல்கிறாங்க, செஞ்சி ராம் 136 பார்த்துட்டு 2:10:91 6:10 AM அரசாங்க உத்தியோகம் எப்பொழுது கிடைக்கும் அல்லது என்ன தொழில் செய்யலாம், அரசு வேலை. நிறைய தென் கிழக்கு வடக்கு மாவட்டங்கள்லாம்
அரசு உத்தியோகம் பற்றி தான் கேட்குறாங்க. அரசு உத்தியோகம் கிடைக்குமா? அந்த காலத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கால் காசு வாங்கினாலும் கவர்மெண்ட் கையில் வாங்கணும், அப்போ தான் என் பொண்ணை கொடுப்பேன் அப்படின்லாம் சொன்ன காலம். இன்றைக்கெல்லாம் எவ்வளோ தனியார் நிறுவனங்கள் இருக்குது. அதே மாதிரி அரசு உத்தியோகத்தில் நீங்கள் 58 வயசு வரைக்கும் சம்பாதிக்கிறது, சொந்த தொழில் பண்ணி சம்பாதிச்சுட்டு போயிடலாம் 5 வருஷத்தில். அது மாதிரி ஒரு அரசு இயந்திரத்தை மட்டுமே நம்பிட்டுருக்கூடாது. அரசு இயந்திரம் என்ன செய்யும், எவ்வளோ பேருக்கு வேலை கொடுக்கும்? 8.5 கோடி பேர் இருக்காங்கன்னா அதில் ஏதோ 1%, அதை கூட இல்லை, இன்னும் குறைவு. 6:10 AM அரசு உத்தியோகத்துக்கு சூரியன் பிளஸ் செவ்வாய் இதெல்லாமே நல்லா வலிமையா இருக்கணும் சாமி. விழுப்புரம் லக்னத்திற்கு 10 குடையவன் லக்னத்தில், இந்த செவ்வாய் சூரியன்லாம் வலிமையா இருக்கு பாத்தீங்களா. வயசாயிடுச்சவருக்கு இருந்தாலும் புதனுடைய திசை, லக்னாதிபதி திசை, லக்னாதிபதி நல்லா ட்ரை பண்ணலாமே சாமி. உங்களுடைய லக்னம் வந்து மிதன, கன்னியா லக்னம் மிதனம் ராசி, 10ஆம் பாவாதிபதி, புதன் வந்து பத்திர யோகம். அதாவது நீங்கள் என்னன்னா, இப்போ உங்களுக்கு வயசு 32, நீங்கள் இதே ஒரு 18 வயசில் இந்த ஜாதகம் என் கை கிடச்சதுன்னா என்ன செய்யும் தெரியுங்களா தம்பி? உங்களுக்கு கன்னி லக்னம் 10ஆம் பாவாதிபதி புதன் லக்னத்திலேயே உச்சம் பெற்று சூரியன் சேர்க்கையில் இருக்கு. இதுக்கு பேர் புத ஆதித்யன் அல்லது நிபுணத்துவ யோகம். நீங்கள் முதல்ல ஒரு ஆடிட்டிங் அக்கௌண்ட்ஸ் ஆடிட்ரு அந்த மாதிரி படித்து, அந்த இதில் பார்த்தீங்கன்னாக்க அந்த சென்னையில் இருக்கு இல்லையா டிபிஐ, அந்த இதில் டிபிஐ இல்லை அந்த அக்கௌண்ட்ஸ் அந்த ஆழ்வார்பேட்டையில் இருக்கும் அந்த அந்த ஆஃபீஸில் வேலை கிடைக்கும், எழுத்தர் வேலை கிடைக்கும், பிஏஓ வேலை கிடைக்கும், பேங்க் வேலை கிடைக்கும். 10 குடையவன் புதன் லக்னத்திலேயே பிஎட் படிங்க, ஆசிரியர் உத்தியோகம் கிடைக்கும். இந்த லாஜிக்கை எடுத்து அழகாக அந்த லைன் உங்களை வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருந்தீங்கன்னா வேலை கிடைச்சிருக்கும். இப்போ நீங்கள் என்ன படிச்சிங்க தெரியாது எனக்கு. 10ல் சந்திரன் தொழில் செய்யலாமா? சந்திரன் கேது சேர்க்கை 10ஆம் இடத்தில், சொந்த தொழில் பண்ணுறதை விட வேலை பார்ப்பது சிறப்பு. வேணால் நீங்கள் ஒரு தொடர்பு கொள்ளுங்கள், உங்கள் ஜாதகத்தை பார்த்து சொல்கிறேன், 1-to-1 பேசுவோம். 143 கேள்வி பதில் நிகழ்ச்சியில் தமிழ் செல்வி. வணக்கம் சார், மை பிரதர் நேம் ஹாரிஸ், ரைட், மதுரை. தம்பி +2 எக்ஸாம் முடித்து முடிக்க போகிறான், காமர்ஸ் குரூப் செலக்ட் பண்ணி படித்தான், இப்போது காலேஜில் விஷுவல் கம்யூனிகேஷன்ஸ் செலக்ட் பண்ணுறேன்னு சொல்கிறான் சார். தம்பி இந்த குரூப் செலக்ட் பண்ணலாமா? இதாங்க கேள்வி. 18 வயசில் என்னை வந்து பாருங்கள் சாமி, இப்போ தானே சொல்லிகிட்டு இருந்தேன் இந்த அரசு உத்தியோகம் கிடைக்குமா, இந்த இந்த லக்கணமும் அல்லது இந்த ராசியே இந்த பையனுக்கு இருந்ததுன்னா விஸ்காம் படிக்கலாம், காமர்ஸ் படிக்கலாம், ஆடிட்டர் ஆகலாம், அக்கௌண்ட் ஆகலாம். இருங்க பார்ப்போம். விஷுவல் கம்யூனிகேஷன், பதினெட்டு வயசுல வந்து ஜோதிடரை பார்க்கணும். 27/10/2006 தமிழ்ச்செல்வி கரெக்டான டயத்தில் தம்பியோட ஜாதகத்தை கேட்குறாங்க. 21/56 மதுரை. எவ்வளோ பொறுப்பாக கரெக்டாக எல்லாத்தையும் ஃபீட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி இருக்கணும். பார்த்தீங்களா மிதன லக்கணம் வந்துட்டாங்களா, இதாங்க ஜோதிடம். மிதன லக்கணத்துக்கு வந்தாச்சுனாலே பாருங்க, கன்னி லக்கணம் மிதன லக்கணம் கன்னி ராசி மிதன ராசி, இதுக்கு முன்னாடி உள்ளவர் கன்னி லக்கணம் மிதன ராசி. அவரு இவராக இருந்தால் நான் என்ன சொல்லுவேன், எடுத்த சப்ஜெக்டு சரியானது சரியா. விஷுவல் கம்யூனிகேஷன்ஸ் இந்த மிதன லக்கணத்துக்கே உண்டானது. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் விஷுவல் கம்யூனிகேஷன்ஸ், இதில் விஷுவல் கம்யூனிகேஷன் செலக்ட் பண்ணுறேன்னு சொல்கிறான் சார். தம்பி இந்த குரூப் செலக்ட் பண்ணலாமா இல்லை வேறு டிபார்ட்மெண்ட் செலக்ட் பண்ணலாமா? வேண்டாம் ஜாமி, விஷுவல் கம்யூனிகேஷனே எடுங்க, விஸ்காம் படிக்கலாமா? போய் என்னுடைய பழைய வீடியோலாம் வருங்கால ஜோதிடர்கள்லாம் போய் பாருங்கள்,
அதாவது இந்த பையனுக்கு நடக்கிறது கரெக்டா மிதுன லக்கணம், சரியா? ஐந்தாம் பாவாதிபதி சுக்கரன் ஐந்தாம் இடத்தில், விஷுவல் கம்யூனிகேஷன்ஸ் இமேஜினேஷன்ஸ் பண்ணக்கூடியது. இந்த விஸ்காம்க்கும் அந்த அஞ்சு குடையவனுடைய திசைக்கும் சுக்கரனுக்கும் நிறைய தொடர்பு இருக்கு. பிளஸ் லக்னாதிபதி யாரு? புதன், கலை. இவரெல்லாம் பாருங்க, இந்த துறையை, இந்த நிகழ்ச்சியை பார்த்த பிறகு படிச்சு லைக் பண்ணி படிச்சு அதில் சிறந்து விளங்கும் பொழுது இந்த 153வது கேள்வி பதில் நிகழ்ச்சி இன்னைக்கு வந்து பாதி 24/2/2024 இந்த நிகழ்ச்சி வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகிறது. எப்போ? அந்த பையனால். அதனால ஒரு லாஜிக்கெல்லாம் முன்னோர்கள் வந்து நமக்கு உருவாக்கி கொடுத்துருக்காங்க. அதனால் அவங்க அழக பாவகம், காரகத்துவம், லக்னம், ராசி, திசாபுத்தி இவ்வளோதான். அழகாக எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். நீங்கள் வந்து குழப்பிக்க, இவங்க போய் மெக்கானிக்கல் இன்ஜினியர் எடுத்தங்க மாட்டணுமா? மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் எடுத்து பையன் படிக்கிறேன்ட்டு போனாருங்க. இப்போ ஒன்று படித்தது ஒன்று, கிடைச்சது ஒன்று, நினைச்சது ஒன்று, படித்தது ஒன்று, கிடைச்சது ஒன்று இருக்கும். ஆக விஷுவல் கம்யூனிகேஷன்ஸ்க்கு உண்டான கரெக்டான ஒரு ஜாதகம், நிறைய சோதிட ஆர்வலர்கள். இப்போ நம்ம வீடியோவை யார் பார்க்குறாங்கங்கிறீங்க? பப்ளிக் கிடையாது, ஜோதிட ஆர்வலர், சோதிடர்கள், வருங்கால ஜோதிடர்கள் பார்க்குறாங்க. ஆக இந்த நான் அட்லீஸ்ட் நான் ஏன் உங்களுக்காவது பயன்படணும்னா, நீங்கள் தான் வருங்கால சந்ததிகளுக்கு பயன்பட போகிறீங்க, அவங்களுக்கு வழிநடத்த போகிறீங்க. நான் என்ன சொல்லிட்டு ஓப்பன் பண்ணேன், புதனுடைய வீடாக இருக்கணும், லக்கணமும் ராசியும். இப்போ மிதன லக்கணம், விஷுவல் கம்யூனிகேஷன் வந்துருச்சுல்ல, ரைட். அடுத்தது அள்ளி நடராஜன் அவர்கள் வளர்பிறை தேய்பிறை பற்றிய விளக்கம் மிக சிறப்பு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க, ரைட். ஏழாம் இடத்தில் சனி எப்படிப்பட்ட வரன் அமையும்? ஜெயபாலகிருஷ்ணன் வாழ்த்துக்கள்னு சொல்றார். அடுத்தது 22/56 குரு நமஸ்காரம், ரைட். 24/7/2000 4/38 பிளேஸ் ஆஃப் பர்த் ராமநாதபுரம். எப்போ வந்து எனக்கு கவர்மெண்ட் வேலை கிடைக்கும்? எப்போ திருமணம்? எப்பொழுது திருமணம்? எப்போது திருமணம்? எப்போதுன்னா பொதுவாக 2/7 பாவாதிபதிகளுடைய திசாபுத்தி அந்தரங்கள் நடக்கும்போது திருமணம் நடக்கும். திருமணம் ஏன் அந்த இதில் நடக்க மாட்டேங்குது? அப்போ ஜாதகத்தில் 7/8 ஏழாம் பாவகம் ரெண்டாம் பாவகம் கேட்டிருக்கும். 24/7 2000 பையன் 16/38 ராமநாதபுரம். அஸ்வினி நட்சத்திரம் தனுசு லக்கணம். மேக்சிமம் என்னுடைய அனுபவம் வந்து இந்த அரசு உத்தியோகத்துக்குண்டான கிரக நிலைகள், இந்த சூரியன்கிறது, செவ்வாய், இது எல்லாமே அஞ்சு குடையவன், இதெல்லாம் எட்டில் போய் மறைஞ்சிருது, சரிங்களா? 7 புதன் பத்திர யோகம் ஆட்சி பெற்று வலிமையாக இருக்கு. உங்களுடைய தனுசு லக்கணத்துக்கு 10ஆம் பாவாதிபதி புதனாக வர்றதுனால ஆடிட்டிங், அக்கௌண்ட்ஸ் இந்த மாதிரி லைனில் படிச்சிருந்தீங்கன்னா நல்லது. பேங்க் உத்தியோகத்துக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. அரசு உத்தியோகம் கிடைக்குமான்னு கேட்டிருக்கீங்க, ரொம்ப டஃப்பாக தான் இருக்குது சாமி. மேரேஜ் அப்படிங்கிறது இப்போ 24 வயசு தான் ஆச்சு உங்களுக்கு, 27 வயசுக்கு மேலே பாருங்கள். முதல்ல தனுசு லக்கணத்திற்கு 10 குடையவன் புதனாக வர்றதுனால புதனுடைய கர்மா வேலை, லக்னாதிபதியினுடைய கர்மா. லக்னம் அப்படிங்கிறது ஆன்மாவும் 10ஆம் இடம் கர்மாவும் இருக்குது. அந்த ஆத்மார்த்தமான அந்த கர்மா செய்யும் பொழுது இப்போ எனக்கு தனுசு லக்கணம், 10 குடையவன் புதன், கலைத்துறை, கணிதத்துறை, லக்னாதிபதி குரு வழிகாட்டி, அப்போ சோதிடர், இவ்வளோதான் லாஜிக். இது மாதிரி நிறைய இருக்குது. எல்லாரும் ஜோதிஷர் ஆக முடியுமா? இல்லை. இது மாதிரி நிறைய இருக்குது. ஆக நீங்கள் வந்து என்ன செய்யுங்கன்னா, அந்த புதன் 10 குடையவனாக இருக்கிறதுனால நீங்கள் வந்து ஒரு ஆடிட்டிங், அக்கௌண்ட்ஸ், லாயர். இப்போ வயசு 23 ஆச்சு, இப்போ நம்ம சொல்லக்கூடாது. இதுக்கு முன்னாடி உள்ள கேள்வி விஸ்காமுக்கு சொன்னோம் இல்லையா, அதுதான் கரெக்டு. என்ன படிச்சிங்கன்னு நீங்கள் அடுத்த பதிவில் போடுங்க.
நம்ம விரிவாக பேசுவோம். என்ன நேயர்களே, இந்த கேள்வி பதில் நிகழ்ச்சி என்பது சோதிட ஆர்வலர்கள் மத்தியிலும் வருங்கால ஜோதிடர்களும் தற்கால ஜோதிடர்களும் இதை கூர்ந்து கவனிப்பார்கள். ஒரு 150 மேல பதிவுகளை நாம கேள்வி பதில சொல்லும் பொழுது கிரகங்களை வைத்து கொண்டு இன்றைக்கெல்லாம் அந்த யூடியூப் சேனல்ல ஒன்று மிகைப்படுத்தப்பட்டு அதிகமாக அல்லது அச்சுறுத்தப்பட்டு ரெண்டு விஷயம்தான் நடக்குது. நார்மலா டிராவல் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி தெரியல அப்படின்னு என்னுடைய கேமராமேன் சொல்றாரு. ஏன்னா அவரு தானே என்ன இயக்குறாரு, அவர் அதில் பார்த்துட்டு சொல்லுவார் இதெல்லாம் நடக்குது சார், இதெல்லாம் நடக்குது, ஏன்னா நமக்கு எங்கே நேரம் இல்லையே. ஆக அவர் சொல்லும்போது நானா சொன்னேன், இந்த கேள்வி பதில 100 வரைக்கும் தான் செய்யலாம்னு நினைச்சோம், முடிஞ்ச வரைக்கும் கண்டினியூ பண்ணுவோம். பண்ணும்பொழுது ஒவ்வொரு நேயர்களுடைய எதிர்பார்ப்புகள், அவங்களுடைய கேள்விகள், அதுக்குண்டான விடைகள், திசாபுத்தி அந்தரம் சொல்லும் சூட்சும ரகசியங்கள், அப்ப கிரகங்கள் ரீதியாக நம்ம வேற எந்த விஷயங்களும் எடுத்து தேவையில்லாம நம்ம பேசாம அவங்கள அழகா எடுத்துட்டு போறதை வச்சு வருங்கால ஜோதிடர்கள் ஒரு நல்ல ஒரு ப்ரிடிக்ஷனை எதிர்கால சந்ததிகளுக்கு கொடுத்து வளமான வாழ்க்கையை வாழ வைப்பார்கள் என்று நம்புகிறேன். மீண்டும் 154வது நிகழ்ச்சியில் சந்திப்போம். என்றும் உங்களுடைய ஜோதிட வாழ்வியல் ஆலோசகராக நாளை மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.